வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். 10 நிமிடத்தில் இதய நோயை விரட்டுவது எப்படி என்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். 10 நிமிடத்தில் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளுகிற ரகசியங்களை நமக்கு தந்தவன் சிவவாக்கியன். அவன் சொல்லி இருக்கிறான் வாலண்டரி மசில்ஸ் அண்ட் இன்வாலண்டரி மசில்ஸ், அது பற்றிய கருத்துக்களை. நம்முடைய நுரையீரல் இருக்கிறதே, அது நுரையீரல் ஒரே நேரத்தில் இயக்கு தசையாகவும் இயங்கு தசையாகவும் இருக்கிறது. நாம் நினைச்சா மூச்சை வேக வேகமாக இழுத்து விடலாம், மெல்ல இழுத்து விடலாம். நாம் நினைக்காத வேற வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நுரையீரல் தானே இயங்கி கொண்டிருக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் சுவாசிக்கிறோன்னா பல பேர் மறந்துட்டு இருப்பான். அடுத்து இந்த இருதயம் இருக்கிறதே, அது நம்ம கையில் இல்லை. அது இஷ்டத்துக்கு ஒரு வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். 1 நிமிஷத்துக்கு 72 தடவை துடிச்சிக்கிட்டே இருக்கும். நாம் நினைச்சா அதை மெல்ல போக வைக்க முடியாது, நாம் நினைச்சா அதை வேகமாக போக வைக்க முடியாது. ஆனால் இந்த நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கிறது. இருதயத்துக்கு வருகிற மொத்த ரத்தமும் நுரையீரலுக்கு போகிறது, நுரையீரலை சுத்திகரிக்கப்பட்டு மொத்த சுத்த ரத்தமும் இருதயத்துக்கு வருகிறது, அங்கிருந்து உடலுக்கு போகிறது. இது அறிவியல் கற்றவர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். இப்போ இயற்கையில் அதிசயம் என்னன்னா, நாம வேகமாக ஓடினா நமக்கு நிறைய காற்று ஆக்சிஜன் தேவைப்படுது, அதனால மூச்சு வாங்குகிறது. இப்படி மூச்சு வாங்கும்போது ஹார்ட் எப்படி ஓடுது, மெல்ல ஓடுமா, படபடன்னு துடிக்குது. அப்ப வேகமாக நுரையீரல் இயங்கினால் இருதய வேகமாக இயங்கும். சரி, நாம அமைதியா மெல்ல உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே சுவாச ஓட்டம் மெல்ல குறையுது. பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட் மெல்ல இயங்குகிறது, அது 70-72 மேல போறது இல்லை, மெல்ல துடிக்கிறது. அப்போ உங்களுடைய நுரையீரல் வேகமாக இயங்கினால் இருதயம் வேகமாக ஓடும், நுரையீரல் மெல்ல இயங்கினால் இருதயமும் மெல்ல இயங்கும். இப்போ நம்ம சித்தர்கள் ஆய்ந்தார்கள், சித்தர்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். நேரடியாக அவர்கள் வாழ்க்கையில கண்ட அனுபவத்தை வாழ்வியலாக மாற்றினார்கள். ஒரு எலி இருக்க, அது 1 நிமிஷத்துக்கு 30 தடவை சுவாசிக்கும். அதனுடைய வாழ்நாள் எவ்வளோன்னு கத்தனுடைய ஆயுள் காலம் 2.5 வருஷம். 1 நிமிடத்திற்கு 25 முறை சுவாசிக்கிற முயலின் ஆயுள் காலம் 5 ஆண்டுகள். இப்போ 5 சுவாச விகிதம் குறைஞ்ச உடனே அதுக்கு ஆயுள் காலம் டபுள் ஆயிடுச்சு. கடலாமை கடல்ல இருந்து தண்ணீருக்குள்ளே போச்சுன்னா அது 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளியில வந்து மூச்சை விட்டு மூச்சை எடுத்துக்கு போகும். 4 நிமிஷத்துக்கு 1 தடவை தான் சுவாசிக்கிறது. அதனுடைய ஆயுள் காலம் 400 முதல் 600 ஆண்டுகள் என்று அறிவியல் சொல்லுகிறது. சுவாச விகிதம் குறைய குறைய ஆயுள் நீண்டு கொண்டு போகும். அப்படி பார்த்தா சுவாசத்திற்கும் இருதயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, சுவாசத்தின் மூலமாக இருதயத்தை எப்படி வேகமாக ஓட்டுவது, பிறகு இருதயத்தை எப்படி மெல்ல குறைத்து நிதானமாக இயக்குவது, இருதயத்தை வேகமாக ஓட்டுவதன் மூலமாக இருதயத்தின் இரத்த ஓட்டத்தை பெருக்கி இந்த கரோனரி ஆர்டரி என்று சொல்லுகிற இதயத்தை சுற்றி இருக்கிற இரத்த குழாய்கள் இருக்கிற அடைப்புகளை அகற்றுவது எப்படி, அது உருவாகாமல் தடுப்பது எப்படி, இதுக்கெல்லாம் உங்களை செலவு செய்ய சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிற நேரம் 10 நிமிஷம். ஒரு நாளைக்கு இந்த பயிற்சி நீங்க செய்ய வேண்டிய நேரமே 10 நிமிஷம் தான். அதுல 2 முத்ராக்கள் வருகிறது. 1 முத்ராவுக்கு பெயர் ஆதி முத்ரா. இந்த கட்ட விரலை சுண்டு விரலுக்கு அடியில் வச்சு மற்ற விரலால் இப்படி பிடிச்சிக்கிறது, இதுக்கு பேர் ஆதி முத்ரா. ஏன் ஆதி முத்ரா, தாயினுடைய வயிற்றில் இருக்கிற போது சிசு பாவிக்கிற முத்திரைக்கு பேர் ஆதி முத்ரா. இந்த ஆதி முத்ராவில் அந்த சிசு சுவாசிப்பதில்லை, காற்றற்று இருக்கிறது. காற்று முழுதையும் வெளியேற்றுகிற பயிற்சியில் இந்த முத்ரா. பிறகு கையை விரிச்சிட்டா தான் அது கத்துது. இந்த விரல்களை விரித்து விட்டால் இதற்கு அபய முத்ரா. அஞ்சாதே மகனே என்று இறைவன் நமக்கு வாழ்த்து சொல்வதைப் போல எல்லா இறைவனுடைய கையும் இப்படி காட்டிட்டு இருக்கோம். அது முருகனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அபயம். அப்போ அபய முத்ரா என்ற முத்ராவில் 2 கைகளையும் மேலே தூக்கி மூச்சை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இயற்கையாக அப்பொழுது வயிறு வெளியில வரும், நெஞ்சுக்கூடு முன்னோக்கி விரியும், அதிகமான பிராணவாயு நுரையீரலில் போய் சேரும். பிறகு அந்த ஆதி முத்ராவில் கையை கீழே கொண்டு வருகிற போது நெஞ்சுக்கூடு உள்ளே சுருங்கும், வயிறு உள்ளே போகும், மொத்த அசுத்த காற்றும் நுரையீரலேருந்து வெளியில் போயிடும். அது ஆதி முத்ராவில் செய்கிற பயிற்சி. அப்போது இந்த ஆதி முத்ராவையும் அபய முத்ராவையும் மாற்றி கையை மேலே தூக்கி கீழே கொண்டு வந்து இப்படி செய்கிற போது கையை மேலே போகிற போது மூச்சை உள்ளே எடுத்துக்கோங்க, கையை கீழே கொண்டு வருகிற போது மூச்சை விட்டுடுங்க. இப்படி இந்த பயிற்சியை செய்வதனாலே உங்களுடைய இருதயத்துக்கு வேண்டிய ஆரோக்கியம் கிடைத்துவிடும், இருதயம் பலம் பெற்றுவிடும். இதை யார் செய்யலாம், இதய நோயில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் செய்யலாம். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவன், சமூக நீதியை வாழ்நாளுடைய குறிக்கோளாக மாற்றிக்கொண்ட மிகப்பெரிய தலைவன்,
அவர் அறுவை சிகிச்சை இருதயத்துக்கு செய்து கொண்ட பின்னால் மூன்றாவது மாதத்திலேயே தூங்கிவிட்டார். இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு 25 முறை செய்தவர் இப்பொழுது 100 முறை செய்கிறார். இப்ப இருதயத்தை ஆரோக்கியப்படுத்துகிற அற்புதமான பயிற்சி. இந்த பயிற்சியை தமிழ் கூறும் நல்லுலகம் கற்றறிந்து நலம் பெற இதை செய்து காட்டுகிறேன். பாருங்கள், சங்குதாரை உயிர்வழி வாசி யோகம் 10 நிமிடம் ஒரு நாளைக்கு செய்யுங்கள், உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன சொன்னேன், ஆதி முத்ரா, ரெண்டாவது அபய முத்ரா. முதல்ல ரெண்டு கையும் பக்கவாட்டத்தில் நெஞ்சுக்கு நேரம் அப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க, கையோட அபய முத்ரா வச்சுக்கோங்க. அபய முத்ராவில் இருந்து மெல்ல மூச்சை இழுத்துக்கிட்டே கையை மேலே கொண்டு போங்க. இப்படி மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும். இப்போ கட்ட விரல உள்ள வச்சு மற்ற விரலால் பிடிச்சிக்கிட்டு கையை கீழே கொண்டு வாங்க. கை பக்கவாட்டத்தில் கீழே வரும்போது மூச்சு வெளியே போகணும், வயிறு உள்ள போகணும். பாருங்க, இப்போ அபய முத்ராவுக்கு வாங்க. கையை மேலே தூக்கும் போது மூச்சு எடுத்துக்கோங்க. ஆதி முத்ராவுக்கு வாங்க, மூச்சை விடுறேன். வயிறு உள்ள பயிற்சி. இப்போ அபய முத்ரா, மூச்சு இழுங்க, வயிறு வெளியே வரணும், கை மேலே போகணும். ஆதி முத்ரா, இப்படி மெல்ல செய்து ஒரு 10-15 நாளைக்கு நன்றாக பழைய கொண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகத்தை கூட்ட வேண்டும். அப்படின்னா பாருங்க, இப்படி ஒரு 10 நாளைக்கு பிறகு இப்படி செய்ய ஆரம்பிங்க. நல்ல சரளமா மூச்சு வெளியில வரவும் போகவும் இந்த முத்திரையும், கையை மேல தூக்கும் போது மூச்சு உள்ள போ இழுக்கிறது, கை கீழே வரும்போது மூச்சை விடுறது, வயிறு உள்ள போறது, நெஞ்சு கூடு விரியறது, இதெல்லாம் பழகின பின்னால இதை துரிதமாக செய்யலாம். இது ஐயோ எனக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, எனக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி இருக்கிறது, இதை செஞ்சா ஹார்ட் நின்று போயிடுமோ, ஒண்ணு நிக்காது. எனக்கு 70 வயசு ஆகிப்போச்சு, 80 வயசு ஆகிப்போச்சு, இப்போ போய் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணா என் ஹார்ட்டுக்கு ரொம்ப இம்பாக்ட், ரொம்ப கெடுதியாகிடுமோ, இப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வயது எவ்வளவு ஆனாலும் இருதயத்தினுடைய பலத்தை கூட்டுவதற்கு இது உதவும். இப்போ 72 வயசுல நான் செய்கிறேன் பாருங்க.
50 முறை செய்திருக்கிற ஒரு நிமிடம் ஆகியிருக்கிறது. உங்களை ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம் செய்யறதுக்கு ட்ரெயின் ஆகுங்க, 10 நிமிடம் செய்கிற அளவுக்கு விட்டு விட்டு ஒரேடியாக செய்வானா, 1 நிமிடம் செய்கிறது, 2 நிமிடம் செய்கிறது, அந்த 2 நிமிடமா 3 தடவை செய்கிறது, 2 நிமிடமா 4 தடவை செய்கிறது, 2 நிமிடமா 5 தடவை செஞ்சால் 10 தடவை வந்துடுச்சு, 10 நிமிடம் வந்துடுது. ஸோ 10 நிமிடம் ஒரு நாளைக்கு காலையில் வெறும் வயிற்று அல்லது மாலையில் வெறும் வயிற்று, பிளாடர் அண்ட் பவல் ஷுட் பி எம்டி, வயிற்றுக்குள்ள எதுவும் இருக்கக்கூடாது, அந்த சிறுநீர் பையும் கூடவும் காலியாக இருக்கணும். அப்போ இந்த பயிற்சியை தினமும் செய்து வந்தால் 10 நிமிடம் போரும், இருதய நோய் வராமல் இருதய நோயை விரட்டிவிட்டு மாரடைப்பில்லா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். தமிழ் கூறும் நல்லுலகமே, இதை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.